கானாரா படத்தின் இடம்பெற்றுள்ள வராக ரூபம் பாடலுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. கன்னடத்துல ரிஷப் செட்டி இயக்கி நடிச்சு சமீபத்துல வெளியான திரைப்படம் காந்தாரா பழங்குடியின மக்களுக்கு மறுக்கப்படக்கூடிய உரிமைகளை பத்தி பேசக்கூடிய படமாகவும் இந்த படம் உருவாகி வெளிவந்தது. கன்னடத்துல உருவான இந்த படம் தமிழ், தெலுங்கு, இந்தி என பல மொழிகள்ல வெளியாகி பெரும் வெற்றியையும் பெற்று தந்துச்சு. இதன் ஒட்டுமொத்த வசூல் தற்போது 200 கோடி ரூபாயையும் கடந்திருக்கு. இந்த காந்தாரா படத்தின் இறுதி காட்சியில வராக ரூபம் அப்படின்ற பாடல் இடம்பெற்றிருந்தது. ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்ற இந்த பாடல் கேரளாவை சேர்ந்த தாய்குடம் பிரிட்ஜ் அப்படின்ற இசைக்குழுவின் சார்பில் கடந்த 2017 வெளியான நவரசம் என்ற பாடலோட ஒத்து போறதாகவும் ரெண்டு பாடல்களுக்கும் தவிர்க்க முடியாத பல ஒற்றுமைகள் இருக்கிறதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுச்சு. இந்த வராக ரூபம் பாடல் நவரசம் பாடலின் காப்பி அப்படின்றதால காந்தாரா படக்குழுவின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு தாய்குடம் பிரிட்ஜ் இசைக்குழுவினர் தெரிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து காப்புரிமை பிரச்சனையில சிக்கியிருக்கக்கூடிய இந்த பாடலை தடை செய்யணும்னு கேரள மாநிலம் கோழிக்கோடு நீதிமன்றத்துல தாய்குடம் பிரிட்ஜ் இசைக்குழு வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கை அக்டோபர் 29 விசாரிச்ச நீதிமன்றம் வராக ரூபம் பாடலுக்கு தடை விதிச்சு தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி அமேசான், யூடியூப், ஸ்பாட்டிஃபை, விங்க் மியூசிக், ஜியோசாவன் போன்ற ஸ்ட்ரீமிங் தளங்கள் இந்த பாடலை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.